हलो स्टूडेंट्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் 4 பார்க்க போறோம் இது இயல் 1 மதிப்பீடு 1 பின்வரும் பாடலை படித்து அதன் மைய கருத்தை எழுதுக அன்பும் அரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் இந்த பாடலின் மைய கருத்து நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும் 2 பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினுக்கு உணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிரு கண்ணா வயங்கு நன்மொழியே தானனி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தழைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே வினாக்கள் 1 பாடலில் தமிழுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடைமொழிகளை எழுதுக தேன் ஊன் வான் 2 எதுகை நயத்திற்கு எடுத்துக்காட்டுகள் தருக எதுகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்று போல வரக்கூடிய சொற்கள் தேனினும் வானினும் ஊனினும் இதில் நீ என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது 3 வண்டமிழ் இச்சொல்லை பிரித்து எழுதுக வண்டமிழ் வண்மை கூட்டல் தமிழ் 4 நிரப்புக நம் செந்தமிழ் மொழி டேஷை விட இனிமையானது தேனை விட நம் செந்தமிழ் மொழி தேனை விட இனிமையானது 5 மக்களுக்கு மொழி இன்றியமையாதது என்பதை உணர்த்தும் வரி எது மாந்தர கிரு கண்ணா வயங்கு நன்மொழியே அதாவது மனிதர்களுக்கு இரண்டு கண்கள் போல விளங்குகின்ற நல்ல மொழியே 3 பொறுத்துக ஆ விரதம் நெறி குறி கொள்கை வலது பக்கம் குறிக்கோள் இலக்கு வழி நோன்பு இப்போ இந்த சொற்களுக்கான பொருளை சரியான விதத்தில் நாம் பொருத்த வேண்டும் விரதம் விரதம் என்றால் நோன்பு விரதம் நோன்பு நெறி வழி நெறி வழி குறி இலக்கு குறி இலக்கு கொள்கை குறிக்கோள் கொள்கை குறிக்கோள் 4 கோடிட்ட இடத்தை நிரப்புக குற்றியலுகரம் என்பது டேஷ் 1 குற்றியலுகரம் என்பது சார்பெழுத்துகளில் 1 சார்பெழுத்துகளில் 1 5 எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நூற்பாவின் பொருள் யாது சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது 6 பின்வரும் உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்போது இந்த பத்தியிலிருந்து சில வினாக்கள் கேட்டிருக்காங்க அதற்கான விடைகளை பார்ப்போம் வினாக்கள் 1 பேச்சு மொழி எழுத்து மொழி வேறுபடுத்துக விடை பேச்சு மொழி வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் எழுத்து மொழி கண்களால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் 2 உரைப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுக இந்த உரைப்பகுதியில் எனவே ஆனால் ஆகிய இணைப்பு சொற்கள் இடம்பெற்றுள்ளன 3 உரைப்பகுதியிலிருந்து வன்தொடர் மென்தொடர் குற்றியலுகர சொற்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக 10 உப்பு ஆகியவை வன்தொடர் குற்றியலுகரமாகும் எவ்வாறெனில் இத் இப்பு என்பன வல்லினமைகள் ஆகவே அதனை தொடர்ந்து வந்துள்ள குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் மஞ்சு பண்பு ஆகியவை மென்தொடர் குற்றியலுகரமாகும் இன் இன் ஆகியவை மெல்லின எழுத்துக்கள்
அதனை தொடர்ந்து வந்துள்ள குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். 4. பரவலாக இச்சொல்லின் பொருள் தருக. பரவலாக பரவின இடம். 5. ஊடகம் இந்த சொல்லை பிரித்து எழுதுக. ஊடகம் ஊடு குட்டல் அகம். ஊடகம் ஊடு குட்டல் அகம். 7. பின்வரும் தொடர்களில் பொருத்தமான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி ஒரே தொடராக்குக. இங்கே 2 தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தொடரையும் நாம் ஒரே தொடராக மாற்ற வேண்டும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. இந்த 2 இணைத்து ஒரே தொடராக்குவோம். விடை: பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. இதில் ஆனால் என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தி 2 தொடர்களையும் நாம் ஒரே தொடராக மாற்றியுள்ளோம். 8. பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். வினாக்கள்: 1. தமிழில் நூல்கள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும்? விடை: எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதப்பட வேண்டும். 2. படங்களுடன் கூடிய சுவடி என்பது யாது? விடை: அரிச்சுவடி அல்லது தமிழ் நூல். 3. இலக்கண நூல் இச்சொல்லை பிரித்து எழுதுக. இலக்கணம் கூட்டல் நூல் இலக்கண நூல். 4. பாடலில் இடம்பெற்றுள்ள அடுக்குமொழியை குறிப்பிடுக. விடை: புதிது புதிதாக, அதாவது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் பலமுறை அடுக்கி வருவதற்கு அடுக்கு தொடர் என்று பெயர். இது பிரித்தால் பொருள் தரும். 5. தமிழுக்கு வழங்கும் அடைமொழிகளை குறிப்பிடுக. விடை: செந்தமிழ், கன்னித்தமிழ், பைந்தமிழ், தீந்தமிழ், வண்டமிழ், தேன்தமிழ், இன்பத்தமிழ் ஆகியவை தமிழுக்கு வழங்கும் அடைமொழிகளாகும். 9. வேறுபாடு இச்சொல் நெடில் தொடர் குற்றியலுகரமா உயிர் தொடர் குற்றியலுகரமா? காரணம் கூறுக. வேறுபாடு என்ற சொல் உயிர் தொடர் குற்றியலுகரம். காரணம்: வேறுபாடு என்பதில் இந்த பாவை இப்பு கூட்டல் ஆ என்று பிரிக்க வேண்டும். ஆ என்பது நெடிலெழுத்து. இந்த நெடிலெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்துள்ளதால் இது நெடில் தொடர் குற்றியலுகரமாகும். 10. 7, 6 இவ்விரு சொற்களுள் எது குற்றியலுகரம் எது முற்றியலுகரம்? காரணம் கூறுக. 6 என்பது குற்றியலுகரம், 7 என்பது முற்றியலுகரம். மாணவ செல்வங்களே, இன்றைய பயிற்சித்தாள் 4 உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் பயிற்சித்தாள் 5 உடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.